நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழி மாதத்தினுடைய 24 நாள் பாசுரத்தை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்கின்ற இந்த பாசுரத்தை இப்பொழுது இசை வடிவிலே கேட்டு இன்புற்றோம். இந்த பாசுரத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த 30 பாசுரங்களிலே இந்த பாசுரத்திற்கு ஒரு தனித்த பெயரும் ஒன்று, போற்றி பாசுரம் என்று இந்த பாசுரத்தை குறிப்பிடுவார்கள். சில இடங்களில், சில திருமண வீடுகளிலே, சில நல்ல நிகழ்வுகள், குழந்தைக்கு பெயர் வைக்கின்ற சடங்கு, ஆயுஷ்யோமம் என்று சொல்லப்படுகிற ஆண்டு நிறைவு, 60 கல்யாணம், அடுத்தது கிரகப்பிரவேச வைபவம், இது போல் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏராளமான நல்ல நிகழ்வுகள், அந்த நல்ல நிகழ்வுகளின் பொழுது இந்த போற்றி பாசுரத்தை பாடுவது என்பது ஒரு வழக்கம். இந்த போற்றி பாசுரத்திலே ஆண்டாள் பிராட்டியார் அந்த மாலவன் எப்படிப்பட்டவன், அதாவது அவனை முற்றாக காட்டுகிறாள். இதற்கு முன்பெல்லாம் இதோ அங்கே பார், இதோ இங்கே பார், அவனுடைய முகத்தை பார், அவனுடைய தோளை பார் என்று பாகம் பாகமாக காட்டினாள். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, முற்றா தலையிலிருந்து கால் வர நான் இப்போ சொல்கிறேன் பார் என்பது போல் இந்த பாசுரத்தில் அவள் சொல்லுகிறாள். அதாவது மகாபலி வந்து செருக்குற்று இருந்த பொழுது அவனுடைய சிரத்தின் மேல் காலை வைத்து நீ வந்து அவனுடைய கர்வத்தை நீக்கினாய், அப்பொழுது நீ இந்த உலகத்தை அளந்த அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகின்ற விதமாக அன்று இவ்வுலக அளந்தாய் அடி போற்றி. அடுத்து சென்றங்கு தென்னிலங்கை சிற்றாய் திரல் போற்று. இலங்கைக்கு எப்போ போனான், சீதையை மீட்டு வருவதற்காக போனான். போன இடத்துல என்ன சும்மாவா இருந்தா, ஒரு மிகப்பெரிய யுத்தம் செய்து இராவணாதியர்களை வீழ்த்தி அதற்கு பிறகு அங்கிருந்து சீதையை அவன் மீட்டு கொண்டு வந்தான். அதை சொல்லுகின்ற சென்றங்கு தென்னிலங்கை சிற்றாய் திறம் போற்றி, பொன்றட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சக்கர வடிவத்தில் சகடாசுரன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான், அவனை ஒரே உதை அந்த உதையிலே வீழ்த்தி விட்டான். அதை சொல்லுகிறாள், அப்படிப்பட்ட பொன்றட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. அதாவது கன்று வடிவில் ஒரு அசுரன் வத்சாசுரன், அவனையும் நீ என்ன செய்தாய், அழித்தாய். உன்னை நோக்கி வருகின்ற, உன்னை கொல்ல வேண்டும் அப்படின்னு நினைத்து வருகின்ற அத்தனை பேரையும் நீ என்ன செய்தாய், அவர்களையெல்லாம் வென்றாய், அவர்களையெல்லாம் அழைத்து உனக்குள்ளே அவர்களை ஆட்கொண்டாய். அப்படிப்பட்ட அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறாய். கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அடுத்து என்ன சொல்கிறா, குன்றை குடையாக பிடிக்கிறான். எங்கேயாவது மலையை ஒருத்தர் குடையாக எடுத்து பிடிக்க முடியுமா? ஆனால் இதை சொல்லும் பொழுது கோவர்த்தன கிரி, இந்திரன் வந்து ஆயர்பாடியிலே பெரும் மழையை வரவழைத்து தங்களை என்ன வணங்கலை, அவர்கள் இந்திர விழா எடுக்கலை அப்படிங்கிற காரணத்திற்காக அவன் ஆயர்குலத்தின் மேலே ஒரு பெரிய கோபத்தை அவன் காட்டின பொழுது அவர்களையெல்லாம் காப்பாற்றுகின்ற விதமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவர்த்தன கிரியையே அவன் தூக்கி பிடித்து கொண்டு தன்னை உற்று அங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடி அத்தனை செல்வங்கள், ஆடுகள், மாடுகள், எல்லாம் மக்கள் எல்லாரையும் அவன் தன்னுடைய திருவடிக்கு கீழே குமியச் செய்து அவர்களை காப்பாற்றியது மட்டுமல்ல, இந்திரனுடைய கர்வத்தையும் பங்கம் செய்தது அந்த சம்பவம். குன்றுக்குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு சொல்லும் பொழுது இந்த சிந்தனை மட்டுமல்ல, இங்கே தான் நமக்கு கோவிந்தன் கிடைத்தான். இதற்கு முன்பு வரை கோவிந்த நாமா அப்படிங்கிற ஒரு நாமா இல்லை என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். விந்தம்னு சொன்னால் பாதார விந்தம் என்று கால்களை சொல்லுவோம். கோவிந்தம் என்று சொன்னால் பசுக்கள் சென்றடையக்கூடிய திருவடிகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பசுக்கள்னு சொன்னால் நாம் வளர்க்குற கால்நடை பசு மட்டுமல்ல, நாமெல்லாம் கூட பசு தான், தங்கத்துக்கும் பசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு. உயிர்களை, பொதுவாக இந்த உலகத்து உயிர்களை பசு அப்படின்னு சொல்லலாம். இந்த உயிர்கள் சென்று தஞ்சம் புகக்கூடிய திருவடி யாருடைய திருவடின்னு சொன்னால் அவனுடைய திருவடி. நாமெல்லாம் யார், பசு. பசுவுக்கு இன்னொரு பெயர் கோ. இந்த கோ சென்று சேரக்கூடிய விந்தம் கோவிந்தம், அவன் அதனாலே கோவிந்தன். நாமங்களில் வந்து மிகச்சிறந்த நாமம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த நாமத்தை, இதே ஆண்டாளுடைய இந்த 30 பாசுரங்களிலே அவள் ஒரு நாமத்தை 3 முறை சொன்னது அப்படிங்கிறது கோவிந்த நாமத்தை மட்டும்தான். அதனால் இந்த சம்பவத்தில் இந்த கோவிந்த நாம சிறப்பையும் நாம் வந்து மறைமுகமாக சிந்திக்கிறோம். அடுத்தது பகைவர்களை வெல்லும் உனது கையில் உள்ள வேள் வாழ்க, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படிங்கிறா. வேல்னு சொன்னால் முருகன் ஞாபகம் வரும்,
முருகன் கையில் தானே வேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வேல் அப்படிங்கிறது வந்து ஞானத்தினுடைய வடிவம், அது உயரமானது அகலமானது கூர்மையானது அப்படிங்கிற ஒரு பொருள் கொண்டது. அது அன்றைக்கு நந்தகோபன் கையிலையும் வேல் இருந்தது. வேல் என்பது வந்து ஒரு ஞான ஆயுதம். அந்த ஞான ஆயுதம் கையில் அது அழிக்க வல்லவது மட்டுமல்ல, ஆணவத்தையும் அழிக்க வல்லது, உயிர்களையும் அழிக்க வல்லது, மறைமுகமாக அருளவும் வல்லது. இப்படி அந்த இடத்துல நாம் பல பொருளை இந்த இடத்துல கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வேலை கையிலே கொண்டிருக்கிறாய் நீ வேல்வாக, இப்படிப்பட்ட உன்னுடைய இப்படிப்பட்ட உன்னுடைய செயல்களையெல்லாம் நாங்கள் நினைக்கிறோமே, நினைத்து வியக்கிறோமே, வியந்து உன் அருளை பெறுவதற்காக. இதெல்லாம் எதற்கு? இதெல்லாம் நாம் ஏன் சிந்திக்கிறோம்? இதையெல்லாம் சொல்லி சொல்லி உன்னை நான் போற்றுவது எதற்காக? உன் அருளை பெறுவதற்காக. என்றென்றும் சேவகமே ஏந்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். அதாவது அப்பா உனக்கு இன்னும் மனம் இறங்கலையா இதையெல்லாம் கேட்டு? இன்னுமா நீ வந்து அப்படியே அந்த தூக்கத்திலேயே இருக்கிறாயா? அப்படியே ஒரு கல் போல நீ அப்படியே கிடக்கிறாயா? கொஞ்சம் எங்கள் பொருட்டு நீ இரக்கம் கொள்வாயாக, எங்கள் மேல் இரக்கம் காட்டுவாயாக அப்படிங்கிற. அதாவது பக்தி பாவனை பல விதம், பல வண்ணம், ஒரு வண்ணம் அல்ல ஏழு வண்ணம் இருப்பது போல், அந்த ஏழு வண்ணத்திலே இருந்து பல நூறு வண்ணங்களை நாம் உருவாக்குவது போல, பக்தி பாவனையிலே பல வண்ணங்களை ஆண்டாள் பிராட்டி நமக்கு காட்டுகிறாள். பல வண்ணங்களை காட்டும் பொழுது பல சிந்தனைகளை நமக்குள்ளே மூட்டுகிறாள். அந்த சிந்தனைகள் நமக்குள்ளே ஏற்படும் பொழுது நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு எல்லாமே விரிவடைகிறது. ஆக இந்த பாசுரத்தை பாடும் பொழுது நமக்குள்ளே எத்தனை தோற்றங்கள், அதாவது வாமனன்லேருந்து ராமன்லேருந்து ஒவ்வொருவரும் நமக்குள்ளே ஒரு முறை நிமிர்ந்து எழுந்து நமக்குள்ளே அடங்குகிறார்கள். அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது தானே அவளுடைய நோக்கமே. அந்த நோக்கம் நமக்குள்ளே ஈடேறுகிறது. நாளை 25 நாள் பாசுரம்.